பார்த்தோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். கோவை செலீன் ஐயாவை பார்த்துருக்கோம், இப்போ இருக்கிற ஈஸ்வரனை பார்த்துட்டு இருக்கோம், பெஸ்ட்ராம்ஸ் ஐயா அப்பா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மாநாடு போடுவாங்க, வருவாங்க, கூட்டம் வருவோம், போவோம். அந்த காலத்தில் அரசியல்வாதிகள்லாம் நம்மளை பிசி பண்ணணும், பிசி பண்ணணும், அப்போ தான் நம்மளுடைய சமுதாயத்தில் வேலைக்கு போவாங்க, நமக்கெல்லாம் உதவி கிடைக்கும். அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்தது. இப்போ இவங்க பண்ணுறது கொங்கு குல சபைன்னு ஒரு புதுமையாக நம்ம குரூப்பில் இருக்கிற கோயில்களில் சார்ந்தவங்க, குளங்களை சார்ந்தவங்கலாம் கூப்பிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு அதில் சொன்னது நம்மளுடைய வளர்ச்சி பணி. திருமணம் ஆகாத குழந்தைங்க நிறைய இருக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, அருமகாரரே எங்கள் ஊரில் இல்லை சார். எங்கள் ஊரில் எப்படின்னா வர்றாங்க, இப்போ எங்கள் பையன் கல்யாணமாக அருமகாரை வச்சு பண்ணோம். 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து நான் அருமகாரரை கூப்பிட்டு வந்தோம். என்ன காரணம், இந்த பழமைகள்லாம் படிக்காமல் இருக்கனால தான் வருதுங்க. மெயினாக நம்மளுடைய பாரம்பரியம் சடங்குகள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே இல்லை. இப்போ இந்த குளங்கள் கூடதில் எனக்கு ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன். ஐயா எங்கள் ஊரில் இல்லை, உங்கள் ஊரில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி ஒரு திருமணம் இருக்குது, சின்ன சமாச்சாரம் தான். இது மூலிமா நம்மளுடைய பாரம்பரியங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்புங்க. எல்லா பாண்டாட்டுக்கும் போகிறோம், கும்பிடு போடுறோம், ஜே போடுறோம், வீட்டுக்கு போயிடுறோம். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரத்துக்கு இந்த கொங்கு குல சபை உதவியாக இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இரண்டாவது, எல்லா விதமான வியாதியும் நம்ம சமுதாயத்தில் இருக்குது. நம்ம சமுதாயத்திலே நிறைய நாட்டு வைத்தியம் ஆயுர்வேதம் பண்ணுறவங்களாம் பல ஊரில் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சபை மூலிமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதில் உதவி பண்ணிக்கலாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மூணாவது, தொழில்துறையை பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் ரொம்ப பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் சார். எங்கள் ஊரில் அம்மன் கிரானர்ஸ்னு ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி தான் இருக்குது. வந்திருக்கார் ராம்சாமண்ணன், முன்னாள் எம்பி முத்துகோன்று சன்னு, மேடையில் இருக்கிறவரோட மச்சனன் தான். அவர் மட்டும்தான் ஒரு இண்டஸ்ட்ரி போராடி நல்ல முறையில் நடத்திட்டு இருக்காரு. வேற இண்டஸ்ட்ரியே கிடையாது எங்கள் ஊரில். இப்போ வந்து நம்ம திருச்செங்கோடு பக்கம்லாம் நிறைய பவர்லூம் நடத்துகிறாங்க. சேலம் பக்கத்தில் ஓமலூர் பக்கம் ஒரு ஊர் சொன்னாங்க, கூட்டிகிட்டு கூட போனாங்க. 10% நம்ம கவுண்டருங்க தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் பவர்லூமு, இந்த பட்டுச்சேலெல்லாம் தயார் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒருத்துக்கு ஒரு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊர்லேயே ஏதோ சின்ன சின்ன தொழில்கள் வாய்மொழியாக தான் சார் தெரிஞ்சுதுன்னு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க செய்கிறாங்க, அவங்க எப்படி செய்கிறாங்க, அது மூலமாக எப்படி வருது, இது மூலிமா ஒரு கொங்கு சபையில் ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து இருக்குது சார். இது மாதிரி முன்ன எல்லாத்தையும் இணைச்சோம்னா ஒரு ஒரு பரிமாற்றம். மற்ற நீங்கள் சொன்னீங்க கோயிலை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஊரில் இப்படி நடக்குது, இப்படி ஐயா பண்ணியிருக்காங்க, இது எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. இத்தனை அரசியல் மாநாட்டுக்கு நான் போயிருக்கேன், ஒரு மாநாடு தவறாமல் போயிருக்கேன், நீங்கள் சொன்ன கருத்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஏதோ மொத்தமாக கவுண்டருங்க இருக்காங்க. இப்போ என்ன, ஹிரியூர்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன், கரூர்கார் அங்கெல்லாம் இருக்காங்க, இங்கே பெரிய லெவலில் கோயில் கட்டிருக்கேன். இவ்வளோ தான் எங்களுக்கு தகவல் தெரியும். எத்தனை குடும்பம் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க, கொள்ளுணை கொடுப்பது எப்படி இருக்குது, ஏதோ புரோக்கர் பையன் எடுத்துகிட்டு வருவாங்க, எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையோ பையன் இருந்தால் அவனுக்கு கமிஷனை காசு கொடுத்துட்டு பேசி ஏதோ மனசு ஒத்து வந்தால் கல்யாணம் பண்ணி போயிடுவோம். இப்போ எங்கள் ஊரில் மொரப்பூர்னு ஒரு சின்ன கிராமம் சார், அங்கே கொங்கு பெற்ற ஸ்கூல் நடத்துகிறோம். அதில் ஒருத்தர் வந்திருக்கார், அவர் பையன் வெளிநாட்டில் வேலையில் இருந்தார், அவர் பையனுக்கு திருமணம் கம்ப்யூட்டரில் பார்த்தாங்க, பழனியில் பொண்ணு, அவங்க இப்போ சுவிட்சர்லாந்தில் எங்கே இருக்காங்க. அந்த திருமணம் எப்படி நடந்ததுன்னா, அவங்களுக்கு எங்களை கவுண்டரான்னு சந்தேகம், எங்களுக்கு அவங்கள கவுண்டரான்னு சந்தேகம். இது நடைமுறையில் இருந்தது. அவங்க பழனியிலிருந்து ஈரோடு வந்து ரயில் ஏறி மொரப்பூரில் வந்து இறங்கி, ஏன்னா ஈரோடுலேருந்து சேலம் வந்து மொரப்பூர் வர்றதுக்கு வழி கன்ஃபியூஷன், அது ஈஸியான வழி ட்ரெயின் வந்து எங்களை பார்த்துட்டு நாங்கள் இருக்கிறது பழனி போய் அவங்கள பார்த்து திருமணம் நடந்துச்சு. இந்த குலசபைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பரிமாற்றம் பண்ண முடியுன்ற என்னுடைய ஒரு நம்பிக்கைங்க. இந்த மேடை ஏன் வேண்டான்னு சொன்னேன்னா, நான் சிறு வயசுலேருந்து எங்கள் அப்பா முன்னாள் எம்பி எம்எல்ஏ தீர்த்தறி கொண்டு அவரோட எங்கள் ஐயாவோட பழகா கூட்டத்துக்கு போய் மேடையில் வெறும் கூட்டம், ஜே 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 எல்லாம் ஊருக்கு போ, லைட்டு கொடுத்துரு, பில்லு கொடுத்துரு, அதுக்கு பில்லு கொடுத்துரு, இதை தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு அடிப்படையான ஒரு உதவி கிடைக்கிறத நான் கண் கூட பார்க்கலைங்க. இது ஒரு வாய்ப்புன்னு நான் சுயநலமாக நான் நினைக்கிறேன்.